நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டென்த் வந்து மிஸ் ஆகிடுச்சிங்க. எப்படி மிஸ் ஆகிடுச்சின்னு கேட்குறீங்களா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து 2000 இருக்குன்னு சொன்னேன்னா, இருங்க வந்து பேலன்ஸ் நான் வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். பார்த்துக்கோங்க, தெரியுதா? பார்த்தீங்களா கேஸ், நான் தான் ட்ராவலர் தினேஷ். நம்ம சேனலில் வந்து ட்ராவலிங் ரிலேட்டடான வீடியோஸ் தாங்க வரும். எல்லோரும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ரீசெண்டாக வந்து மணாலி ட்ரிப் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம போனது வந்து ஒரு ரெண்டு பேராக தான் மணாலி போயிருந்தோம். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆளாக தான் இருந்தேன். அப்போ தான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஊருக்கு வந்துட்டான். அந்த வீடியோஸ்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு ஆளாகவே வந்து சோலோவாக டென்ட்டு போட்டு அதுவும் ஸ்னோவுக்கு பக்கத்துலேயே வந்து அட்வென்ச்சர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் மறக்காமல் பாருங்கள். ஒரு 19 வயசில் இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஈஸி இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப கஷ்டங்க. வந்து எப்படி சொல்கிறது, ட்ராவல் டைமில் வந்து அடிக்கடி வந்து ஹாப்பி இருக்கும். பட் இருந்தாலும் வந்து அடுத்தடுத்தது என்னென்ன பண்ணணுங்கிறத வந்து திங்க் பண்ணிட்டு தான் இருக்கணும். சோலோவாக இருந்தால் அது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் அப்படி எப்படி பார்த்தீங்கன்னா, என்னால் முடிகிற அளவு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லா வீடியோஸுமே கொடுத்துருக்கேன். எல்லோரும் மறக்காமல் வந்து செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம டென்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சிங்க. எப்படி மிஸ் ஆகிடுச்சின்னு கேட்குறீங்களா? நம்ம மணாலியிலேருந்து நம்ம சென்னை வர வரைக்குமே அந்த டென்ட்டை வந்து நான் ரொம்ப வந்து சேஃப்டியாக வந்து அப்படி இப்படி நான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஆனால் மிஸ் ஆகிடுச்சி. நம்ம ட்ரெயினில் வரும்போது வந்து சென்னையில் இறங்கும் போது அந்த டென்ட்டோட ஞாபகமே எனக்கு இல்லை. அந்த பேக்கை மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் டக்குன்னு வந்து என்னடா இது டென்ட்டை காணும்னு நினைக்கும் போது தான் தெரியுது டென்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறமேலுக்கு என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் சொன்னேன். என் ஃப்ரெண்டும் போய் அந்த ட்ரெயினில் பார்த்தான். பட் ஆனால் ட்ரெயின் வந்து க்ளீன் பண்ணனால வந்து அந்த டென்ட்டு கிடைக்கல. வேறு வழி இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டென்ட்டுங்க. ஏன்னா வந்து எல்லா பிளேஸுமே வந்து இது வரைக்கும் அந்த டென்ட்டில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது. பட் ஆனால் மிஸ் ஆகிடுச்சி, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணுறது பார்த்தீங்களா? ஸோ ரிட்டர்ன் வந்து நம்ம டென்ட்டு வாங்கணும். நெக்ஸ்ட் ரைடு நம்ம போகணுன்னா வந்து டென்ட் வாங்கி ஆகணும். சீக்கிரமாக வந்து நெக்ஸ்ட் ரைடும் கிளம்ப போகிறோம். நம்ம வந்து டென்ட்டு வாங்குறதுக்கு வந்து நிறையா கேஷ்லாம் வந்து சேர்த்து வச்சுருக்கோங்க. அதெல்லாம் நான் காமிக்கிறேன் பாருங்களேன், எப்படி எப்படிலாம் நான் சேர்த்து வச்சுருக்கேன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 2000 கிட்டத்தட்ட இருக்குங்க. இதில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுது. மணாலியில் இருக்கும்போது கூட வந்து நம்ம கேஷை வந்து வேஸ்ட் பண்ணலை. ஏன்னா வந்து எல்லாமே பட்ஜெட்டில் முடிக்கணும். அது இல்லாமல் வந்து நம்ம சாப்பாடு கூட எல்லாமே மேகியை சாப்பிட்டே வந்து நம்ம அங்கே இருந்துகிட்டு இருந்தோம். ஸோ எதனால் மேகி சாப்பிட்டு இருந்தேன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பட்ஜெட் தாங்க பிரச்சனை. அதனால தான் மேகியை சாப்பிட்டுட்டு இருந்தது காரணமே முக்கியமாக. நெக்ஸ்ட்டு இதில் வந்து 2000 இருக்குன்னு சொன்னேன்னா, இருங்க வந்து பேலன்ஸ் நான் வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இருங்க, இது வந்து இதுதான் நம்ம வந்து சேவிங்ஸ் பேக். சொல்லப்போனால் நம்ம யூஸ் பண்ணுற இந்த பெல்ட் பேக் வந்து சேவிங்ஸாக நம்ம வச்சுருக்கோம். பார்த்துக்கோங்க, தெரியுதா? பார்த்தீங்களா, எல்லாமே வந்து சேஞ்சு சேஞ்சாக ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ரெடி பண்ணேன். அந்த இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு 150 something இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இதெல்லாம் வச்சு நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டென்ட் வந்து எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 2500 வருது. அதில் வந்து எவ்வளோ இன்னும் சேர்த்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 வேணுங்க. என்ன பண்ணுறது என்னன்னே தெரியல. பார்த்துக்கலாம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேஷ் ரெடி பண்ணிட்டு தான் வந்து நெக்ஸ்ட் ரைடெலாம் போகணும். ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா வந்து பட்ஜெட்டு இந்த டைமில் வந்து ரொம்ப இதுவாகுதுங்க. எப்படி தான் வந்து நெக்ஸ்ட் ரைடு நான் போக போகிறேன் என்னங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து நான் நெக்ஸ்ட் ரைடு போவோங்க. ஆனால் டென்ட் இல்லாமல் போகணும் என்னங்கிறது தான் தெரியல. ஏன்னா வந்து நான் டென்ட் எடுத்துகிட்டு போனேன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பிளேஸை பார்த்து நான் டென்ட் போட்டுருவேன். அப்போ வந்து எனக்கு எந்த ஒரு ரூம் பட்ஜெட் ப்ராப்ளமும் இருக்காது. நெக்ஸ்ட் ரைடு வந்து பிளான் வந்து கொடைக்கானல் தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து கொடைக்கானல் போகணும். ஏன்னா வந்து இது வரைக்கும் நான் அந்த பிளேஸ் போனதில்லை. அதனால தான் பார்த்துக்கலாங்க, எப்படியா இருந்தாலும் வந்து நம்ம ரைடு போகாமலாம் இருந்தால் எதுவும் சரி வராது. ஸோ பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் சரி. நம்ம ஓரளவு டென்வர் வந்து இப்போ அது இல்லாமல் ரொம்ப வந்து பெட்ரோல் அதிகமாக வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா R15 கூட வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது மைலேஜ் அதிகமாக தருது. அதை விட வெறும் 40 mileage 38 இதே மாதிரி தான் வந்து என் டென்வர் தரான். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா வந்து அவனுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 2014 BS3 மாடலு. ஸோ அதனால் வந்து மைலேஜ் எல்லாம் ட்ராப் ஆகிடுச்சு. பட் ஆனால் வந்து அவனை மாதிரி வந்து பவர் வந்து இப்போ வரைக்கும் நான் எந்த ஒரு ரீசெண்டான டியோலையும் நான் பார்க்கல. ஏன்னா பயங்கர பவர்லாம் இருக்குதுங்க. பட் ஆனால் மைலேஜ் ட்ராப் ஆகிடுச்சு. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போது வந்து நம்ம டென்வரில் தான் வந்து ட்ராவல் பண்ணி ஆகணும். இருக்கிறத வச்சு ட்ராவல் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர்லாம் நினச்சிட்ருக்காங்க டியோலெலாம் ட்ராவல் பண்ண முடியாது அப்படி இப்படின்லாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம இருக்கிற வண்டியை வச்சு ட்ராவல் பண்ணலாம். அது மெயின்டெனன்ஸாக வச்சுருந்தா மட்டும் போதும்.
சரிங்க, நம்ம வந்து டென்ட்டு எப்படியாவது வாங்கி தான் ஆகணும். டென்ட் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தேங்க. டெக்லத்தானில் வந்து 2500 வருது, சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துடலாம், கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து ஃபுல்லாக பே பண்ணால் வந்து எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா 2700 வருது. அட, இதை சேர்த்துக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதையும் வேறையா அப்படின்னு பார்த்தா நேரடியாக போயிட்டு வாங்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். நேரடியாக போனால் வந்து எங்கெங்கே டெக்லத்தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட்டு வந்து சேலமில் இருக்குது, நெக்ஸ்ட்டு சென்னையில் ரெண்டு இருக்குது. அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சிருக்கிறது. அங்கே எங்கேயாவது ஒரு பிளேஸ் எது பக்கம்னு பார்த்து நான் போய் வாங்கணும், வேறு வழி இல்லை. சரிங்க, இதோட வந்து நம்ம வீடியோ சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ட்ராவல் தினேஷ் சேனல் இருக்குங்கிறத வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டுட்டோம், ஆனால் அதுக்கு வேண்டிய ரீச் இன்னும் கிடைக்கல. பட் ஆனால் பரவாயில்லை, நான் வந்து எவ்வளோ என்னால் வந்து இன்னும் எஃபோர்ட் போட முடியுமோ நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன். பார்த்துக்கலாங்க, எல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் கிடைக்கும், அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து எல்லோரும் சேஃப்டியாக இருங்க. லவ் யூ ஆல், கீப் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம். ஓகே, பை காய்ஸ்.